திமுக அமைப்பு செயலாளர் திரு ஆர் எஸ் பாரதி தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு ஆர் எஸ் பாரதி. இப்ப முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு சில நிபந்தனைகளுடன் கூடிய ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. முதற்கட்டமா இந்த ஜாமீன் வழங்கிய உத்தரவை எப்படி பாக்குறீங்க? உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பின் மூலமாக இடி மற்றும் சிபிஐ போன்ற மத்திய அரசின் கையில் இருக்கிற ஆயுதங்கள் தவறாக பயன்படுத்தக்கூடாது என்பதற்கு ஒரு சரியான சம்மட்டை அடியாக தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. ஆக நீண்ட நாட்கள் சிறையில் வைத்து விடுவதன் மூலமாக இருந்த வழக்கையும் அது அநீதி என்பதை தெளிவுபட இன்றைக்கு உச்சநீதிமன்றம் கூறியிருக்கிறது. அடிப்படை உரிமைகளை பறிக்கக்கூடிய வகையில் எந்த அமைப்பும் செயல்படக்கூடாது என்ற வகையிலே தீர்ப்பு அமைந்திருக்கிறது. காலதாமதமாக இந்த தீர்ப்பு வந்திருந்தாலும் இந்தியாவில் இருக்கிற அனைவருக்கும் ஒரு பாதுகாப்பாக இருக்கிற ஒரு தீர்ப்பாக இது அமைந்திருக்கிறது என்பது என்னுடைய கருத்து. சில நிபந்தனைகள் விதிச்சிருக்கிறாங்களே திரு ஆர் எஸ் பாரதி, வெளிநாடு செல்வதற்கான தடை விதிக்கப்பட்டிருக்கு. வழக்கமாக எல்லா வழக்கிலும் போடுற இல்ல சாட்சிகளை கலைக்க கூடாது அப்படிங்கிற அறிவுறுத்தலும் வழங்கி இருக்காங்க. ஒவ்வொரு கேஸ்லயும் போடுறதுதான், எல்லா வழக்கிலும் ஜாமீன் விடுகிற போது போடுற கண்டிஷன் தான், புதிதாக போடப்பட்ட கண்டிஷன் அல்ல. செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைத்திருப்பது திமுகவுக்கான என்ன விதமான ஒரு, நீங்க ஒரு மகிழ்ச்சியை வெளிப்படுத்திருக்கீங்க, என்ன ஒரு ஒரு பூஸ்டா நினைக்கிறீங்க, உத்வேகமா நினைக்கிறீங்க? இந்த சோழர் ஒருவர் சிறையில் இருக்கிற போது எங்களுக்கு ஒருத்தர் இருக்கதானே செய்தோம், இவ்வளவு நாள் தேவையில்லாமல் உள்ளே வைத்தவரை மாற்றினாரு, இருந்தாலும் ஒரு உறுதிப்பட உள்ளே இருந்ததற்காக அவருடைய தியாகத்தை போற்றுகிறோம். திமுகவுக்கு யார் வந்து சேர்ந்தாலும் அவர்கள் திமுகவில் உழைந்து விட்டால் தியாகத்தை ஏற்றுக்கொள்வார்கள் என்ற ஒரு எடுத்துக்காட்டான தொண்டராக செந்தில் பாலாஜி விளங்கியிருக்கிறார். இவ்வளவு நாட்கள் சிறையில் இருந்தது என்பது உள்ளபடியே ஒரு மிகப்பெரிய தியாகம். ஆகவே அவர் தவறாகத்தான் இதில் வைத்திருக்கிறார்கள் என்பதை இவ்வளவு காலதாமதமாக அவர்கள் இவ்வளவு நாள் சிறையில் வைத்ததே தவறு என்கிற வகையில் தீர்ப்பு குறிப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. ஆகவே அவரை திராவிட முன்னேற்ற கழகம் விடுதலையாவதை மகிழ்ச்சியோடு வரவேற்கின்றோம். மற்றவற்றை தலைவர்கள் முடிவெடுப்பார்கள். நன்றி திரு ஆர் எஸ் பாரதி, இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு.